எல்லாருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு கூகுள் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். இந்த இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் பவுடர் வச்சு ஈஸியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டின்னர்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் பவுடர் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இதையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக அடையை நீங்கள் சுட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் பவுடரோட லிங்க் வந்து கீழே நான் கொடுத்துருக்கேன், மேலே ஐகார்ட்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா போதும், அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 6 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்து ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம அடைவாத்தா போதும். நம்ம எங்கேயாச்சும் வெளியே போகும்போது இல்லை ஊருக்கு ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் பவுடர் நம்ம ரெடி பண்ணி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா போகிற இடத்துல நீங்கள் ஜஸ்ட் இந்த பவுடரை ஆட் பண்ணி தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம அடை ஊற்றினோம்னா ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ நமக்கு ரெடி ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் வேலைக்கு போகிறவங்க சரி, ஆண்களும் சரி பெண்களும் சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் போயிட்டு வந்து ஜஸ்ட் இதை மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சா போதும். ரெஃப்ரெஷ் வரதுக்குள்ள உங்களுக்கு ஈஸியா வந்து உங்களுக்கு ரெடி ஆயிரும். இந்த இன்ஸ்டன்ட் பவுடர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி, தனியாக ஹாஸ்டலோ இல்லை ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்களோ அவங்களுக்கும் சரி, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்கும் சரி, அவங்களுக்குலாம் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அந்த நேரத்துலையும் சரி, ப்ளஸ் குவாரண்டைனில் வீட்டில் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குலாமே இந்த மாதிரி பவுடர் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வெளியே போக வேண்டிய அவசியம் இல்லை, வீட்லேயே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்க்கு, இப்போ நமக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கும். அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம பவுடர் ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா 1 கப் பவுடர் இட்டு தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ இப்படி எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் கூகுள் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இது தவிர என்னோடய சேனலை நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்குரிய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. சரி வாங்க, இந்த இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ் பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். 1 கப் இன்னைக்கு நான் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன், 150 கிராம் எடுத்திருக்கேன். 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன், அதுவும் 150 கிராம் தான். இது ரெண்டுமே நம்ம ஒரே அளவு எடுத்துக்கணும். பிளஸ் பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் வந்து கடலை பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், 1 கப் வந்து துவரம்பருப்பு யூஸ் பண்ணியிருக்கேன், இதுவுமே 150 கிராம். இந்த 4மே வந்து ஒரே அளவு தான். இப்போ பாதி அளவு, இப்போ 150 கிராம்னா 75 கிராம் வந்து பாசிப்பருப்பு, 75 கிராம் வந்து நம்ம இட்லிக்கு அரைக்கிறோம் அந்த உளுந்து, இது ரெண்டையுமே நம்ம எடுத்துக்கலாம். இது தவிர பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், பெருங்காயம், உப்பு. பெருஞ்சீரகம் வந்து சோம்பு, இது உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம், வாசனை பொடிச்சிச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ப்ளஸ் இது கூட ஒரு 8 பல்லு பூண்டு, உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சிவப்பு மிளகாய் போட்டுக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல ஒரு பேனில் 1 கப் போல் இட்லி அரிசி எடுத்துக்கலாம், 150 கிராம். இதை இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ரொம்ப நேரம் நம்ம வறுக்கணும்னு அவசியமே கிடையாது, ஜஸ்ட்டு நம்ம கை சுடுற அளவு தொட்டு பார்த்தா நமக்கு சுடணும், அந்த மாதிரி இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு இதை லைட்டாக நம்ம சுடுபடுத்தி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட்டுன்னு சொன்னோன்னே ரொம்ப நேரம் ரோஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, இந்த மாதிரி கையில் வச்சு எடுத்து பார்த்தா சுடணும், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப் போல் பச்சரிசி எடுத்திருக்கேன், இதுவுமே வந்து 150 கிராம் தான். ஸோ இதை இப்போ நம்ம பேனில் போட்டு 2 நிமிஷம் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும், அந்த அளவு வறுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே பேனில் 1 கப் போல் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். துவரம்பருப்பு ஆட் பண்ண உடனே இதையும் நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதையும் வறுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ 1 கப் போல் கடலைப்பருப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதையும் வந்து அந்த பிளேட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 1/2 கப் போல் பாசிப்பருப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், மூங் தால் சொல்லுவாங்களே அதுதான். 1 கப்பு நீங்கள் அரிசி எல்லாமே இது வரைக்கும் ஆட் பண்ண எல்லாமே 1 கப்பு தான் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த பாசிப்பருப்பும் உளுந்தும் மட்டும்தான் 1/2 கப்பு. இதையும் வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்துட்டு இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு வறுபட்டோடனே இப்போ உளுந்து சேர்க்க போகிறோம். இதுவும் அரை கப்பு தான். அரை கப் போல் உளுந்து சேர்த்து இதையும் நம்ம 2 நிமிஷம் போல் வறுத்துட்டு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பருப்பு வகைகளும் அரிசியும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ அடுத்து காரத்துக்கு நம்ம மிளகாய் சேர்க்க போகிறோம். ஸோ சோப்பு மிளகாய் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 6 யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 8 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து தோலோடையே ஆட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையுமே வந்து 1 நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கலாம். கொஞ்சம் வறுபட்டதுக்கு அப்புறம் இது கூட நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். கருவேப்பிலை வந்து நான் காஞ்ச கருவேப்பிலை யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரை கறி லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல தண்ணியில் அலம்பி காற்றுல நல்லா நீங்கள் அந்த ஈரம் போகிற வரைக்கும் காய வச்சுருங்க. ஈரத்தோடு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா மற்ற அரிசி இதுலேயும் வந்து பூச்சி வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஈரமே இருக்கக்கூடாது நம்ம சேர்க்குறதுல. அதனால் நல்லா காய வச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இல்லை உங்கள்கிட்ட காஞ்ச கருவேப்பிலை இருந்துச்சுன்னா அதையே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம சோம்பு ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக பெருங்காயம், உப்பு. பெருங்காயம் உங்கள்கிட்ட கட்டி பெருங்காயம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணுங்கள். என்கிட்ட அந்த பால் பெருங்காயம் இருந்தனால நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாமே சேர்த்து ஒரே 1 நிமிஷம் நம்ம வந்து லைட்டாக அந்த வாசனை வரும். உங்களுக்கு பெருங்காயம் போட்டோடனே உப்பு பெருங்காயம் சேர்ந்து நல்லா வாசனை வரும். அந்த வாசனை வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம வறுத்து முடிச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஆற வைக்கணும். நல்லா ஆற வச்சுருங்க. சூடே இருக்கக்கூடாது. அரைக்கிறதுக்கு முன்னாடி தொட்டு பாருங்கள். சூடே இருக்கக்கூடாது. சூட்டோட போட்டிங்க அப்படின்னா அப்படியே வந்து கட்டி கட்டி ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றிக்கலாம். மொத்தமாக போட்டு அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்க. அரைக்கும் போது தண்ணி இது எதுவுமே படக்கூடாது. ட்ரையாக தான் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாலாம் வராது, கொஞ்சம் ரவையாக தான் இருக்கும். அடைக்கி இப்படி தான் தேவைப்படும். அப்படி இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் மிக்சியில் நம்ம ரொம்ப நேரம் அரைச்சோம் இல்லையா, அரைக்கும்போது அதோட ஹீட்டுக்கு மாவு கொஞ்சம் சூடாகிருக்கும். அதனால் அப்படியே நீங்கள் பேக் பண்ணாமல் இதையும் கொஞ்சம் நேரம் காற்றுல ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு ஜிப்லாக் கவர் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக் கவரில் பேக் பண்ணி வச்சுருக்கேன். மேலே பேர் எழுதி வச்சுட்டேன், இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸ்னு. இப்போ எனக்கு எப்போ தேவைப்படுதோ அதை எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி நீங்கள் ஜிப்லாக் கவரில் போட்டிங்கன்னா வெயிட்டும் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நேம் எழுதி வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பேக் பண்ணி தண்ணி படாமல் ஃப்ரிட்ஜில் வச்சு 6 மாதம் வரைக்கும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இன்ஸ்டன்ட் அடை மிக்ஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ அரைச்ச மாவில் இருந்து 1 கப் போல் நான் எடுத்திருக்கேன். அதை ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1 கப் போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக ஃபில் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணும்போது கட்டி கட்டியாக கண்டிப்பாக இருக்கக்கூடாது. கட்டி இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 கப் தண்ணி ஊற்றுனதுக்கு இந்த மாதிரி இருக்குது. இன்னும் உங்களுக்கு கெட்டியாக வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க. 1-1.5 கப் தேவைப்படும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ஊற வைக்கணும். பிளேட் வச்சு மூடி ஒரு மணி நேரம் போல் நம்ம ஊற வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே ஊறியிருக்கு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பவுடரில் ஏற்கனவே அரைக்கும் போது மாவில் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இப்போ ஆட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாவை டைரெக்டாகவே நீங்கள் அடை ஊற்றினா ஊற்றலாம். இன்றைக்கி நான் தாளிக்க போகிறேன். அதனால் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ண போகிறேன். கடலைப்பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக பொடியாக நறுக்குன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா பொரியணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ மாவில் பார்த்தீங்க அப்படின்னா கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் கட் பண்ணி வச்சு இப்போ தாளிச்சதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாளிச்சது தேங்காய் மிளகாய் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நம்ம அரைச்ச மாவை மட்டும் தண்ணியில் கரைச்சி ஊற வச்சு அரையாக நீங்கள் வார்த்து எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் வாசனையாக டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம அடை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ தோசை தவா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அடை மாவை ஊத்தப்பம் மாதிரி கொஞ்சம் திக்காகவே ஊற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா திக்காக நம்ம அடை ஊற்றியாச்சு. அடை எப்போயுமே வந்து திக்காக தான் இருக்கும். ஒருத்தர் 2 சாப்பிட்டாலே நல்லா ஃபில் ஆயிரும். இப்போ நம்ம ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நெய் இல்லைன்னா பட்டர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய்னா அதுக்குரிய வாசனை தனியாக இருக்கும். அடைக்கி தேங்காய் எண்ணெய் ஊற்றினோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஒரு பக்கம் வேகிறதுக்கு ஒரு 2 நிமிஷமாவது ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் அடை ரெடி ஆயிரும். பார்த்தீங்களா, ரெடி ஆயிடுச்சு நமக்கு சூப்பரான இன்ஸ்டன்ட் அடை. வீட்டிலே ரொம்ப ஈஸியாக நினச்ச போது டக்குன்னு எடுத்து பண்ணுற மாதிரி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த அடைக்கு நீங்கள் தேங்காய் சட்னியோ இல்லை அவியலோ செஞ்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நாட்டு சக்கரை வச்சு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தி கூட. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். டயட்டில் இருக்கவங்க இந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூஸ்ஃபுல்லான ரெசிபி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிச்சு அப்படின்னா கூகுள் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புதிய வீடியோட சந்திக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, பத்திரமா இருங்க. டேக் கேர், பை பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.